அனைவருக்கும் ஆனந்தமான இறைவணக்கம். ஆனந்தம் மலரட்டும், ஆனந்தொலி பரவட்டும். ஆன்மீக சிவசுந்தங்களே, ஆனந்தொலி ஃபவுண்டேஷன் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடும் ஆனந்தத்தோடும் சிவத்தன்மையோடும் வரவேற்கின்றோம். நம்ம சேனலில் தொடர்ந்து ஆன்மீகம் தொடர்பான நிறைய விஷயங்களை பார்த்து பேசிகிட்டு இருக்கிறோம். உங்களுக்கு ஆன்மீக தொடர்பான எந்த சந்தேகனாலும் கமெண்ட் பண்ணுங்கள், அதுக்குண்டான பதில் அடுத்தடுத்த ஆடியோவில் வரும். உங்களுக்கு என்னை தொலைபேசியில் தொடர்பு கொள்ள வேண்டும் என்ற நினைப்பவர்கள் காலை 10 மணி முதல் மாலை 5 வரை மட்டுமே தொடர்பு கொள்ளுமாறு அன்போடும் ஆனந்தத்தோடும் கேட்டுக்கிறேன். மேலும் தினமொரு மந்திரம் 2019 அப்படிங்கிற நூல், அதாவது இந்த வருடம் முழுவதும் சொல்ல வேண்டிய மந்திரங்கள் அடங்கிய நூல், அது போக சிகப்பு ஜோதிடம், எது செய்வனை, 666 மை, நோக்கு வரும்பு கற்றுக்கக்கூடிய இமைக்காத வழிகள், பண அட்சயம், இந்த மாதிரி நிறைய புத்தகங்களை நாங்கள் வெளியிட்டிருக்கிறோம். அந்த புத்தகங்கள் வேணும் அப்படின்னா எங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். அந்த புத்தகத்தை விளக்கமும் விலையும் சொல்கிறோம். மேலும் அடுத்த மாதம் 21ஆம் தேதி தெய்வ தீட்சை வகுப்பு பயிற்சி முகாம் சேலத்தில் நடக்க இருக்குது. அந்த பயிற்சி முகாமில் கலந்துக்கணும்னு நினைக்கிறவங்க கால் பண்ணுங்கள், அதனுடைய விவரங்களையும் உங்களுக்கு சொல்கிறேன். இன்றைக்கி நம்ம இந்த ஆடியில் என்ன பார்க்க போகிறோம்னா, எதிரி பயம் நீங்குவதற்கு 28/3/2019 வியாழக்கிழமை இந்த மந்திரத்தை சொல்லணும். அதாவது 28/3/2019 வியாழக்கிழமை பங்குனி மாதம் 14ஆம் நாள் நாம் இந்த மந்திரத்தை சொல்லி அன்றாட பணியை தொடங்கணும். அப்படி பணி செய்யும் பொழுது எதிரி பயத்திலிருந்து நீங்குவதற்குண்டான வாய்ப்புகள் உருவாகும். அது என்ன மந்திரம்னா, ஓம் கபால பைரவா போற்றி, ஓம் கபால பைரவா போற்றி, ஓம் கபால பைரவா போற்றி அப்படின்னு கபால பைரவரை மனதார தியானம் பண்ணிட்டு இந்த மந்திரத்தை 108 முறை சொல்லிட்டு உங்களது பணியை தொடங்குங்க. அதாவது நீங்கள் எத்தனை மணிக்கு எழுந்தாலும் பரவாயில்ல, எழுந்து குளிச்சுட்டு பூஜை அறையில் நின்று அல்லது உட்கார்ந்து இந்த மந்திரத்தை 108 முறை சொல்லிட்டு உங்களது அன்றாட அலுவல்களை நீங்கள் தொடங்கணும். இந்த மந்திரம் சொல்வதன் மூலமாக எதிரி பயம் நீங்குங்க. எதிரியால் வரக்கூடிய பயம், யாரை வச்சு பார்த்து நீங்கள் பயந்துகிட்டே இருக்கீங்க, தேவையில்லாத மனபயம் இருக்குது அப்படின்னா இந்த மந்திரம் நீங்கள் சொல்லிட்டு உங்கள் பணியை நீங்கள் தொடங்கும்போது எதிரி பயம் நீங்குவதற்குண்டான ஒரு அற்புதமான ஒரு மந்திரம் இது. இதுக்கு படையில் ஏதாவது சுண்டல் வச்சுக்கோங்க, சரிங்களா? இந்த நல்ல விஷயத்தை எல்லாருக்கும் சொல்லுங்கள். இதை சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்துலேயே ஒரு மணி சிம்பிள் இருக்கும், அதாவது பெல் ஐக்கான்னு சொல்லுவாங்க, அதை கிளிக் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், எல்லாருக்கும் சொல்லுங்கள். ஏன்னா ஆன்மீகம் தொடர்பான சந்தேகங்கள், உங்களுக்கு எந்த சந்தேகனாலும் எனக்கு தெரிந்த விடை அளிக்கிறதுக்கு நான் தயாராக இருக்கேன், கண்டிப்பாக நீங்கள் சொல்லணும். என்னுடைய அடுத்த ஆடியோ தொகுப்பில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பூஜை அறை இல்லாதவங்க எப்படி வணங்கிறது அப்படிங்கிறத பற்றி. சில வீட்டில் பூஜை அறை இருக்காது, அந்த பூஜை அறை இல்லைன்னா எந்த மாதிரி சாமி வச்சு வணங்கலாம் அப்படிங்கிறது ஒரு டவுட் இருக்குது. அந்த டவுட்டுக்கு விடை அடுத்த ஆடியோவில் போடுறேன். மீண்டும் அடுத்த ஆடியோவில் சந்திக்கிறேன். ஆனந்தம் மலரட்டும், ஆனந்த ஒளி பரவட்டும்.